அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சத்யாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி எம்மி எம்மி ரெசிபி மட்டன் குழம்பு. வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. 15 பல் தோல் நீக்கி சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க பேஸ்ட் அடைக்கிறதுக்கு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போது குக்கரில் நம்ம கறியை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பேஸ்ட் அடிச்சுக்கோங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும். இதோடு நம்ம நடுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். இதை மட்டனில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதோட நம்ம ரெடியாக வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகம், தக்காளி இதெல்லாம் அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து லிட் போட்டு மூடிக்கலாம். 5-6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான மட்டன் குழம்பு தயாருங்க. இதை நம்ம இப்படியே சாப்பிடும்போது நம்ம சப்பாத்திக்கு இட்லிக்கு கிரேவியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட தேங்காய் லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்து நம்ம கலக்கி கொஞ்சமாக லிக்யூர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரைஸுக்கு குழம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட எம்மி எம்மி மட்டன் குழம்பு தயாருங்க. இதை எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க, உங்களுக்கு நம்மளோட சேனல் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சத்யாஷ் கிச்சனை ஷேர் பண்ணுங்கள்.